ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி பிளெயின் டாப்ஸ் சல்வார் வந்து கலம்காரி இல்லை, துப்பட்டாவும் சல்வாரும் கலம்காரி துப்பட்டா, பிளெயின் மங்கள்கிரி காட்டன். ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் இருக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் அந்த மாதிரி ஒரு மோட்டிஃப் எடுத்திருக்கேன். ஸோ அதே மோட்டிஃபை வந்து நான் திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு 14 inch அளவுக்கு, நெக்லேருந்து ஒரு 14 inch அளவு ஹைட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக சுற்றி நான் அந்தமாரி டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஸோ அதே ஃப்ளவர் அண்ட் லீஃபை ரிப்பீட்டடாக பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்கு நான் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு மார்க் பண்ணிவிட்டு, ஸோ பார்டர் எல்லாமே இப்படி வரைஞ்சிருக்கிறேன். இதை வந்து நான் துணியில் எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன். நான் இதை வந்து துணியில் 4 sides பின் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம வச்சுக்கணும். பின் பண்ணிவிட்டு 4 sides பின் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒயிட் கார்பனை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். கார்பனோட சேர்த்து பின் பண்ணக்கூடாது, ஸோ அந்த பின் மார்க் தெரியும் நமக்கு. ஸோ இது வந்து நம்ம அப்போ அந்த கார்பன் பேப்பர் மூவ் பண்ணிக்கலாம். ட்ரேசிங் பேப்பரை நல்லா ஃபிக்ஸாக பின் பண்ணிட்டோன்னா கார்பன் பேப்பர் மூவ் பண்ணிவிட்டு நம்ம வரையலாம். ஸோ நான் இது மாதிரி ட்ரேஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஸ்லீவுக்கு வந்து வரைஞ்சிருக்கிறேன். நடுவில் ஒரு ஃப்ளவர், 2 sides லீஃப் வர மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இது இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் சல்வாரில் இருக்கிற மாதிரி அதே 3 colors எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ நடுவில் இருக்க ஃப்ளவரில் வந்து நடுவில் நான் மிரர் ஒர்க் பண்ண போகிறேன். சுற்றி வந்து ஹெரிங் போன், அப்புறம் லீவ்ஸ்க்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். நான் மிரர் நடுவில் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஃபெவிக்ரல் தடவி கொஞ்சம் போல் இந்தமாரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம தைக்கும் போது நகராமல் இருக்கும். ஸோ இப்போ நடுவில் நான் மிரர் ஒர்க்குக்கு இந்த க்ரீம் கலர் எடுத்து பண்ண போகிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த மிரர் ஒர்க் எப்படி பண்ணணுன்ட்டு காமிச்சிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் எப்போதும் போல் ஃப்ரேம் போட்டுக்கலாம். நான் இதுக்கு பிளாஸ்டிக் மிரர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாஸ்டிக் மிரர் யூஸ் பண்ணால் நம்ம ரஃப்பாக வாஷ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. மிஷினில் கூட வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ நான் இப்போ நடுவில் 2 parallel lines போட்டுட்டு அதே மாதிரி குறுக்காலையும் 2 parallel lines போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா எல்லா சைட்ஸ்லேயும் ஒரு லைன் போட்டு நல்ல மிரரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய இடத்துல இந்தமாரி ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், க்ராஸாக ஒரு லைன், அதேமாரி அங்கே எடுத்து இந்த பக்கம் ஒரு க்ராஸாக ஒரு லைன். ஸோ இப்படியும் ஒரு ஸ்கொயர் வர மாதிரி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இதை நிறைய இடத்துல நம்ம நல்ல துணியோடு சேர்த்து அந்த மிரரை ஃப்ரேம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ மேலே இருக்கிற வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சால் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், சின்ன ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கொயரில் இருந்து நம்ம தைக்கணும். இப்போ நான் இப்போ வந்து அவுட்டர் சைடில் வந்து ஒரு இடத்துல எடுத்துருக்கிறேன். ஊசி எடுத்துகிட்டு நடுவில் இருக்க ஸ்கொயரில் இருந்து இந்த மாதிரி பாருங்கள், சுற்றி இருக்கல ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த இடத்துக்கு வழியாக நூலை விட்டு இப்படி பண்ணணும்னா ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்துடும். நான் லெஃப்ட் சைடில் பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னா ஊசி மேலே வரணும், நூல் கீழே வரணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபார்ம் ஆகிடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிருக்கும் போது நம்ம நீடில் விடும் போது ஆட்டோமேட்டிக்காக நூல் வந்து கீழே வரும், நீடில் மேலே வரும். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது நல்ல நம்ம மிரரை ஃபிக்ஸ் பண்ணதுனால துணியில் திருப்பி கொடுக்கணும்னு தேவையில்லை. நம்ம டைரெக்டாக பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். துணியில் கொடுத்து பண்ணுறதும் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பெரிய மிரராக யூஸ் பண்ணும்போது நம்ம துணியில் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ நான் இது வந்து நிறைய ஃப்ரேம் பண்ணதுனால டைரெக்டாக பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ திக்காக நமக்கு ஒரு பார்டர் கிடைக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் வந்து நல்லா திக்காக ஒரு இது கிடைக்கும். மிரர் ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெளியில் பெட்டல்ஸ் வந்து நம்ம ஹெரிங் போனில் பண்ண போகிறோம். ஸோ நடுவில் திக்காக இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி மிரர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், சுற்றி அதே மாதிரி பண்ணிடணும். பண்ணி முடித்தோடனே ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அது உள்ள நீடில் விட்டு நம்ம கீழே ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த மிரர் வச்சுருக்கிறது வந்து இந்த ஃப்ரேமோட கேப்பில் இருக்க மாதிரி வச்சிங்கன்னா அந்த மிரர் டேமேஜ் ஆகாது. ஸோ ஒவ்வொரு தடவையும் இப்போ ஃப்ரேம் மாற்றும் போது அந்த கேப் அங்கே வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் பெட்டலுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். பெட்டலுக்கு வந்து ஹெரிங் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். நான் எல்லாத்துக்கும் 3 strands எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆரஞ்சு கலரில் டார்க் ஆரஞ்சு, ஸோ இந்த ரெட் லுக் வரும் நமக்கு.
ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் நான் நீடில் எடுக்கிறேன், அப்போ நல்லா நெருக்கமாக நமக்கு அந்த தையல் கிடைக்கும். ஃபில்லிங் ஸ்டிச் நல்லா ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த ஹெரிங்போன் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு, நல்ல ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் ஒரு பெட்டலை. பாருங்கள் நான் ரொம்ப கொஞ்சமாக தான் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் எடுக்கிறேன், நெருக்கமாக நமக்கு அந்த தையல் கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம். இப்போ நீடிலுக்கு மேலே நூல் வரக்கூடாது, கீழே தான் இருக்கணும். நீடில் மேலே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடும், இந்தமாரி கிராஸ் லைன்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்தமாரி பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாக போடணும். கரெக்டாக நம்ம அவுட்லைன் பார்த்து அதேமாதிரி போட்டுட்டு வரணும். கீழே வரும்போது இப்படி சின்னதாக வரும். நம்ம அடுத்தது பக்கத்துலேயே அடுத்த பெட்டல் நம்ம எடுத்து அப்படி பண்ணலாம். இது பேக் சைடில் நிறைய நூல் இதுக்கு வேஸ்ட் ஆகாது அந்த ஹெரிங் போன் பண்ணும்போது. பாருங்கள் இது கடைசி வரைக்கும் அந்த பெட்டல் பண்ணிவிட்டு நீடில் கீழே விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த பெட்டலில் அந்த ஷார்ப்பாக இருக்கிற இன்ச்சில் ஆரம்பிக்கலாம். கீழேருந்து இப்போ மேலே கொண்டு போகலாம் நம்ம அதேமாதிரி. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அந்த மாதிரி நீடில் எடுத்து ஹெரிங் போன் கிராஸ் ஸ்டிச்சில் பண்ணணும். ஹெரிங் போனோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெரிங் போனில் நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் பண்ணிடணும். அந்த அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம நீடில் எடுத்துகிட்டே வரணும். இதே மாதிரி செஞ்சது பெட்டல் முடிச்சுட்டேன், திருப்பி அடுத்த பெட்டல் ஆரம்பிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா பெட்டல்ஸும் நம்ம பண்ணிடணும். ஸோ இப்போ பாருங்கள் இதை எல்லா பெட்டல்ஸும் பண்ணிவிட்டேன். இப்போ லீவ்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு க்ரீன் கலர் அதே மாதிரி மூணு த்ரெட் எடுத்திருக்கேன், மூணு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கிறேன். இதுக்கு ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் நீடில் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் அடுத்தது அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி அங்கேருந்து இதை ஒட்டி நீடில் எடுக்கிறேன். இதுக்கும் நான் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் தான் எடுக்கிறேன். அப்போ சின்ன நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. ரொம்ப பெருசு பெருசாக பண்ணோன்னா அவ்வளோ அழகாக இருக்காது. பாருங்கள் இதுக்கும் நூல் வந்து கீழே இருக்கணும், நீடிலுக்கு மேலே வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடும். கரெக்டாக நம்ம அந்த அவுட்லைனை ஒட்டி போட்டுகிட்டே வந்தோன்னா நீட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த லீஃப் ஆரம்பிக்கிற இடத்துல நீடில் கீழே விட்டுட்டு திருப்பி அது பக்கத்தில் நான் நீடில் எடுக்கிறேன். ஸோ நமக்கு கரெக்டாக அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறதில்ல, நடுவில் அந்த மூணு கோடு போட்டிருக்கேன்ல அதை மட்டும் பண்ணிவிட்டு நான் சீக்வன்ஸ் வைக்க போகிறேன். ஸோ அது காமிக்கிறேன் எப்படி வைக்கணும்ன்ட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது லீஃப் ஃபில்டாகவும் தெரியும், நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரியும் தெரியும், அதே சமயம் சீக்கிரமும் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ரொம்ப ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோன்னா நேராகும், இது வந்து சீக்கிரம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நான் அது வந்து அந்த கார்னர் கிட்டே வரப்போகிறேன், அதை எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கார்னர் வரைக்கும் பண்ணிவிட்டு நீடில் கீழே விட்டுட்டு திருப்பி அதுக்கு மேலே ரொம்ப பக்கத்தில் நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு அந்த பக்கம் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தமாரி எடுத்து பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது ஷார்ப் எட்ஜ் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா பிளெண்ட் ஆகிடும். அதனால் நல்ல ஷார்ப் எட்ஜ் இந்தமாரி கிடைக்கும். இப்போ நான் நடுவில் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து பண்ண பக்கத்தில் எடுத்து பண்ணும்போது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டிச் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் அந்த எண்ட் ஆஃப் த லைனில் ஒரு சீக்வன்ஸ் வைக்க போகிறேன். ஸோ
பாருங்க, இந்த மாதிரி சீக்வன்ஸ். நான் இப்போ என்ன மிரர் ஒர்க்குக்கு என்ன கலர் யூஸ் பண்ணேனோ அதே கலர் எடுத்திருக்கேன். ஸோ கலர் பேலன்ஸ்டாக இருக்கிறது இருக்கும். ஸோ அதே கலரில் ஃப்ளாட் சீக்வன்ஸ் ரொம்ப சின்ன சைஸ் எடுக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நீடிலில் எடுத்துட்டு அப்படியே கீழே விட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அது மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கூடுக்கும் ஃபஸ்ட்டு நீடிலில் எடுத்துட்டு அப்புறம் அஸ் யூஷுவல் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடுற மாதிரி அப்படியே போட்டுட்டு வரணும். பாருங்கள் அதுமாரி ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். இப்போ லீஃப் வந்து நல்லா ஃபில்டாக தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த பக்கமும் பண்ணிடணும். ஸோ எண்ட் ஆஃப் த லைன் வந்து ஒரு சீக்வன்ஸ். அவ்வளோதாங்க, ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அந்த லீஃப் ஃபில்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரி அந்த லீஃபும் பண்ணிக்கணும், அந்த ஸ்ஃப்ரெல்லும் பண்ணிடணும். ஸோ எல்லாமே ஸ்டெம் ஸ்டிச்சில் தான். பாருங்கள் இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு பேட்ச் நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி பேட்ச் வந்து அடுத்தடுத்து நம்ம பண்ணணும். இப்போ இது பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இந்த நெக் லைன் ஃபுல்லாகவும் கீழேயும் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த லைனையும் நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சால் ஃபஸ்ட்டு பார்டர் லைன் கொடுத்துட்டேன். இப்போ இது ரெண்டாவது லைன் பண்ணும்போது மட்டும் அங்கங்கே ஒரு ஒரு சீக்வன்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சீக்வன்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் தூரம் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டுட்டு நீடிலில் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கேப்பில் நான் இதுமாரி சீக்வன்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அதுமாரி சீக்வன்ஸ் வச்சுருக்கிறேன். இந்த நடுவில் ஃபைவ் லைன்ஸ் இருக்கும்போது மூணு லைன் அந்த மாதிரி, ரெண்டு லைன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பாருங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு, இப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சல்வாரில் இருக்கிற அதே ஃப்ளோரல் டிசைன்ஸ் எடுத்து பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இது டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நல்லா கிராண்டாகவும் தெரியும். ஸ்லீவ்ஸ்லேயும் இதே மாதிரி அந்த மோட்டிஃப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதாங்க ஃபுல் லுக் அது. ஸோ பிளெயின் டாப்ஸில் நம்ம இந்தமாரி அழகாக நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ அந்த கலம்காரி செட் வந்து ரொம்ப ட்ரெட்டாக இருக்குது. ஸோ கலம்காரி சல்வார் அண்ட் துப்பட்டாக்கு இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம்.